நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த மனத்துயரம் ஏன் எப்படி ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். என்னடா இது, தியானம் எப்படி ஞானத்தை தடை செய்யுதுன்னு கேள்வி கேட்டுட்டு எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு வேற வழியே இல்லை. இதை இப்படித்தான் அணுக வேண்டியிருக்குது. அப்பத்தான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கருத்து பரிமாற்றமா செஞ்சுக்கலாம். இப்ப மனக்கவலை இல்லனா மன துயரம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான உணர்வா இருக்குது. இது வந்து நமக்கு வலி உண்டாக்குற உணர்வு. எத்தனையோ காரணத்தினால நம்மளுக்கு மனத்துயரம் வரலாம். ஆனா இந்த மன வேதனைங்கிற அனுபவம் இருக்குது பாருங்க, அது ஒன்னே ஒண்ணுதான். ஒருத்தருக்கு செல்வம் அல்லது வேலை பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனத்துயரம் வரலாம். இன்னொருத்தருக்கு யாராவது அவமரியாதை பண்ணிட்டதுனால வரலாம். இப்படி காரணம் பலதா இருந்தா கூட நெட் ரிசல்ட் வந்து ஒண்ணுதான். இந்த மனத்துயரம் எப்படி ஏற்படுது, அதோட இயக்க உண்மை என்ன? இப்ப நம்ம வந்து ஒரு விலையுறந்த பொருள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது மேல நம்ம ரொம்ப பிரியமும் வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் அது ரொம்ப சேதமாகி போயிருக்கு, சில பேர் உடஞ்சு போயிட்டு அதை பண்ணிடுது. அது மாதிரி இன்னொன்னு நம்மளால வாங்க கூட முடியாது. இது நம்மளுக்கு மன துயரத்தையும் வேதனையும் தருது. அந்த பொருளை அழிந்தது நம்ம மனசுல ஏன் வேதனையை தரணும்? இப்ப நம்ம நெருப்ப தொட்டா அது நம்ம கைய சுட்டுடுது, தீ பட்டதால கையில வலியும் வருது. இது வெளிப்படையான ஒரு அறிவியல் உண்மையா இருக்குது. ஆனா இந்த பொருள் அழிந்தது எப்படி நம்மளுக்கு மனசுல போய் ஒரு வேதனையே அல்லது வலிய தருது? இப்ப இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இப்ப வரிசையா இந்த மோட்டார் ஸ்டாண்ட்ல வந்து கார் நிறுத்தப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தரோட கார் வந்து தீப்பத்தி எரியுதுன்னு வச்சுக்குவோம், அது நம்மளுக்கு எந்த வலியுமே தராது. ஆனா அதுவே நம்மளோட சொந்த காரா இருக்கிறப்ப கார்ல பிடிச்ச தீ வந்து என்னவோ நம்ம மேலேயே பிடிச்சிட்டு எரியற மாதிரி நம்மளால உடலும் உள்ளமும் கூட அப்படியே பதறி போயிடுது. ஏன் இப்படி நடக்குது? நம்ம எந்தெந்த பொருளோட எல்லாம் ஈடுபாடு வச்சிருக்கோமோ அந்த பொருளாவே மாறி போயிடுறோம். அதனால வெளிப்படையாக பார்த்தோம்னாக்க இந்த கார் தீப்பிடிச்சு எரியற மாதிரி தெரியுது. ஆனா மனசளவுல வந்து நாம தான் தீப்பத்திட்டு எரியறோம். அதனால பொருளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பாவே நம்மளுக்கு தெரியுது. சரி, அதையே நமக்கு வேதனையை தரணும். நம்ம பொருளுக்கு எதிராக ஏற்பட்ட பாதிப்பு வந்து நம்ம விருப்பத்துக்கு விரோதமான பாதிப்பா இருக்குது. நம்ம விருப்பம் பாதிக்கப்படுறப்ப எல்லாம் நம்மளுக்குள்ளார ஒரு மன நெருக்கடி அல்ல ஒரு மன அழுத்தம் வந்துடுது. அது ஒரு வலி உணர்வை தருது. இந்த அழுத்தத்தையும் வலியையும் தான் நம்ம வந்து மன துயரம் இல்லனா மன வேதனை அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்தாப்புல என்ன செய்யறோம்? இந்த மன துயரத்தை கூட தாங்க முடியல நம்மளால, அது வந்து நம்மளை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஏன்னா இந்த மன துயரம் வந்து நம்மளை ரொம்ப சோர்வடைய வச்சிருது. தூக்கமே வரமாட்டேங்குது, பிபி ஏறி போயிடுது, எங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னு கூட பயப்படுறோம். இப்ப நமக்கு வந்து இந்த மன துயரம் கூட நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம விருப்பம் வந்து இந்த மன துயரத்துக்கு எதிராக கூட முரண்படுது. இப்ப இந்த முரண்பாடு தான் நம்ம மன துயரத்துக்கெல்லாம் காரணமா அமைஞ்சிருக்குது. அதனால விருப்பம் எல்லாமே நம்மள அறியாமலேயே இந்த முரண்பாட்டை கொண்டு வந்துடுது. இந்த விருப்பம் எல்லாம் எப்படி செயல்படுது, அது எப்படி இந்த முரண்பாட்டை ஏற்படுத்துது, இதோட இயக்க உண்மைதான் என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா மனப்பிரச்சனையோட ஆணிவேரிய நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான். இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.